தெலங்கானாவில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் வரி வசூல் ட்ரிபிள் ஆர் பட வசூலை மிஞ்சி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தெலங்கானாவில் மக்களவைத் தேர்தல் வரும் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக வெமுலவாடா பகுதியில் உள்ள ராஜராஜேஸ்வர சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி கோபூஜையும் செய்தார். அதன் பின்னர் கரீம் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மூன்று கட்ட தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினரின் மூன்றாவது ஃபியூஸையும் மக்கள் பிடுங்கிவிட்டதாக கூறினார். குடும்பத்திற்கே முன்னுரிமை என்ற கொள்கையால் பி வி நரசிம்மராவை அவரது மறைவுக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக விமர்சித்தார். பி வி நரசிம்மராவ் உடலை காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்க காங்கிரஸ் மறுத்துவிட்டதாகவும் சாடினார். காங்கிரசும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சிகளும் குடும்பத்திற்காக குடும்ப உறுப்பினர்களால் நடத்தப்படும் கட்சிகள் என்றும் கடுமையாக விமர்சித்தார். தெலுங்கு மொழியில் வெளியான ட்ரிபிள் ஆர் படம் 1000 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் RR டாக்ஸ் வசூல் அதனை மிஞ்சியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தொழிலதிபர்கள் குறித்து ராகுல் காந்தி விமர்சிக்காதது ஏன் என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். जब से उनका राफेल वाला मामला ग्राउंडेड हो गया तब से उन्होंने एक नई माला जपना शुरू किया। 5 साल से एक ही माला जपते थे, 5 उद्योगपति, 5 उद्योगपति, 5 उद्योगपति, फिर धीरे धीरे कहने लगे अंबानी अडानी। 5 साल से, लेकिन जब से चुनाव घोषित हुआ है इन्होंने अंबानी अडानी को गाली देना बंद कर दिया। मैं आज तेलंगाना की धरती से पूछना चाहता हूं, जरा ये साझा दे घोषित करें कि चुनाव में ये अंबानी अडानी से कितना माल उठाया है।